சோள தோசை. சோளம் வந்து 4 கப் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 2 கப். 1 கப் உளுந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர் ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த சோளம் வந்து ஊறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ நம்ம வந்து குயிக்காக ஆட்ட முடியும். இப்போ ஆட்டிட்டு நம்ம இட்லி மாவு மாதிரி ஆட்டி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறம் வந்து இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது தோசை மட்டும் இல்லை, பணியாரம் ஊற்றிக்கலாம். கார பணியாரம், இனிப்பு பணியாரம் இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக அதில் நம்ம செய்யலாம். ஸோ நம்மளுடைய தோசை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் விட்டு கிறிஸ்பியாகவே எடுக்கலாம். நம்ம ரொம்ப முறுமுறுன்னு வரும். இதோடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அந்த தோசையோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மில்லட்ஸில் செய்யும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.